ஹலோ நண்பா, திஸ் இஸ் கார்த்தி. வெல்கம் டு krmotovlogs. நம்ம சேனலில் இப்போ கொடைக்கானல் சீரீஸ் வந்து போயிட்டுருக்கு. கொடைக்கானல் சீரீஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாம் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். தனியாக ஒரு பிளே லிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள் நண்பா. ஓகே, இப்போ ஆஃப் ரோடிங்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து கேம்ப் சைடுக்கு வந்துட்டோம். நம்ம வந்தோடனே அவங்க முதல் பண்ண வேலைப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேம்ப் ஃபயரை வந்து பற்ற வச்சது தான். பற்ற வச்சுட்டாங்க, இப்போ டென்ட்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. பாருங்க நண்பா, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே நண்பா, இப்போ நமக்கு ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி உள்ள டென்ட் தான் வந்து நமக்கு இப்போ வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணி முடிக்கட்டும், பாருங்க. ஓகே நண்பா, இப்போது அண்ணன் வந்து நமக்கு பார்பிக்யூ வந்து ரெடி பண்ணிக்கிட்டுருக்காரு. பின்னாடியே வந்து இன்னொரு ஒரு இடத்துல நமக்கு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்பிக்யூ சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி, சிக்கன் கிரேவி இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம டென்ட்டுக்குள்ளே போக வேண்டியதான். பாருங்கள். பார்பிக்யூ செம்மையாக ரெடி பண்ணிட்டுருக்காங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு நண்பா. என்ன ஒன்று கொஞ்சம் வெந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், பட் பரவாயில்ல, இது சூப்பராக இருந்துச்சு. ஓகே நண்பா, நைட்டு இங்கே தான் நம்ம டென்ட்டில் வந்து இப்போது ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் டென்ட்டில் எப்படி கேம்பிங் பண்ணுறது, வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, பாருங்கள் எப்படி என்னென்னு. நாளைக்கு தனியாக ப்ரைவேட் ஃபால்ஸ் அப்புறம் ட்ரெக்கிங் அது இதுன்னு சொல்லி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்தது வேறு லெவல் ஆஃப் ரோடுங்க. ஆமாம், சீரியஸாக சீரியஸாக எதிர்பார்க்கவே இல்லை. சொன்னாங்க ப்ரோ, ஹிமாலயன்லேயே கஷ்டப்பட்டுச்சு, நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு தெரில ப்ரோ அப்படின்னாங்க. சொன்ன மாதிரியே அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. பார்க்கலாம் ஹவ் இட் கோஸ். அப்புறம் இதை சுற்றி காட்டவா? இருங்க சுற்றி காட்டுறேன் டென்ட்டை. இது மூணு பேர் படுக்கிற டென்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆ, ஸ்லீப்பிங் பில்லோலாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் உள்ளே வந்து அவ்வளோ கூலிங் தெரியல ப்ரோ. ஆமாம், சரி ஓகே, மார்னிங் பார்க்கலாம் வெளியிட்டும். ஹலோ நண்பா, குட் மார்னிங். நைட்டு செம்மையாக ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு பாபிக்கெல்லாம் சாப்பிட்டு செம்மையாக பிடிச்சேன், செம்ம தூக்கம். இப்போ தான் எந்த டைம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. உங்களுக்கு அந்த டென்ட்டுக்குள்ள திறந்த வியூ கார்ட போகிறேன், பாருங்க. ஓபன் பண்ணிட்டா? ம், இதை எடுத்துட்டு இந்த மாதிரி மார்னிங் டைமில் குருவிங்க கூற சத்தத்தோடு எந்திரிக்கிறதுலாம் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. வண்டிலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நைட்டு அந்த அளவுக்கு வந்து பனி இறங்கிட்டுருக்கு. ஹலோ நண்பா, டீ குடிச்சிட்டு ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம். இப்போது ஒரு மலை ஹில்ஸ் மேலே வந்து உச்சிக்கு போயிட்டுருக்கோம். ஏவா முடியல, அப்படியே செங்குத்தாக இருக்குது. அவரை ரைடிங் ஷூ போட்டு வராமல்
ஸ்டிப்பர் போட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப முன்னாடி போயிட்டுருக்காரு. அவ்வளோதான்பா, கிட்டத்தட்ட வந்துட்டோம். சன்ரைஸ் பின்னாடி இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, வேற லெவலில். இதே மாதிரி டெய்லி காலையில் பெஞ்சு இப்படிலாம் வந்து பார்த்தா வேற லெவலில் இருக்கும். சும்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இந்த இடம், இந்த பனி மேலே இருக்கும் சன் ஷேடுக்கு எப்படியே ஒரு மாதிரி. இப்போ அங்கே ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம், அதை பார்த்துட்டு இப்போ வந்து பூம்பாறை வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம். நண்பா, என்னோடய ஸ்பெக்கை வந்து தொலைச்சிட்டேன்பா. இப்போ இவ்வளோ தேர்றதுக்கே ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே வந்து ஆயிடுச்சு. இப்போ என்னால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஃபைனலி கிடச்சிருச்சு, எடுத்துட்டேன் எப்படியோ. இப்போ வந்து கீழே திரும்ப வந்து டவுன் கேம்ப் சைடு வந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப வழுக்குது, ஸ்லிப்பரியாக இருக்குது. இந்த புல்லுலாம் வந்து பனி இருக்கிறனால பயங்கரமாக வழுக்குது. அதுவும் ஷூ போடாமல், ஷூ வந்து சகதியாக இருந்துச்சுன்னு ஷூ போடாமல் ஸ்லிப்பர் போட்டுக்கிட்டோம். அது பயங்கரமாக வழுக்குது. நீ பாரு, இது உங்களுக்கு பார்க்க வந்து இப்படி தான் சும்மா சாதாரணமாக தெரியுது, ஆனால் இது பயங்கரமான ஸ்லோப். இது அந்த டவுன், அது கீழே போய் போகணும் இன்னும். ஓகே நண்பா, கீழே போயிட்டு கண்டி பண்ணுறேன். ஓகே நண்பா, ட்ரெக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஜாலியாக பைக் எடுத்துக்கிட்டு போய் ஜாலியாக சுற்றி விளாண்டுக்கிட்டு இருந்தோம். லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும் நண்பா. நான் இதோட காண்டாக்ட் லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் ஒன்று போக போகிறோம், அங்கே தான் கிளம்பிகிட்ருக்கோம். அந்த வீடியோ அடுத்த ஒரு ரெண்டு நாளில் வரும், வெயிட் பண்ணுங்கள் நண்பா. லவ் யூ ஆல், ஸ்டே டியூன். 100 to 500 meters, அவ்வளோதான். கொஞ்சம் கால் நல்லா ஊண்டி வாங்க.